அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான டிஎன்பிசி பிரஸ்லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பிஎஸ்டிஎம் சம்பந்தமான சில தகவல்கள் அதேபோல் சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் நம்ம பார்த்துருவோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெஸ்லிஸ்ட்டும் இன்றைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கணினி வழி துறை தேர்விற்கான மாதிரி தேர்வு மற்றும் காணொலி காட்சி தொடர்பான ஒரு செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவிப்பு முதல்ல நம்ம வந்து பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் தேவையானது அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அதாவது குருப்பொன் படிங்கிய அந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலில் தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பண்ணுறதுக்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்யணும் ஐந்தாம் தேதி அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான அப்டேட் தான் இன்றைக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இந்த புது ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிஎன்பிஎஸ்டி வெப்சைட்டில் வச்சிருந்தாங்க அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதாவது பழைய பார்மேட் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நல்ல டேட் பார்த்துக்கோங்க முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது திருத்தி அமைக்கப்பட்டது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து பழைய பார்மேட் பழைய பார்மேட்னால் அதாவது இப்போது வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம் பழைய பார்மேட் அப்படின்னா ஓகே ஸோ இந்த நோட்டிகேஷன் வரும்போது முப்பது ஒன்று ஜனவரி எண்டில் வந்து கொடுத்த ஒரு ஃபார்மேட் இது சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் பத்து வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் எங்கே நீங்கள் படிச்சிங்களோ எல்லாமே தமிழ் வழியில் வாங்கியிருக்கணும் டிகிரி படித்ததுவும் தனியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட் இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் தான் மாற்றிட்டு புதுசாக வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களாம் சரிங்களா ஸோ அதுதான் இந்த ப்ரெஸ் லீஸ்ட்டில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பெறுவதற்கான படிவங்கள் தேர்வான இணையதளத்தில் கீழ்காணும் தரவுகளை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடங்களில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துலையும் அதேபோல விண்ணப்பதாரர் படிவம் தொடர்பான படிவங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வரிசையின் ஆறில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நூறுலேருந்து இரநூறு கேபி அளவுக்குள்ளே ஸ்கேன் செய்து நீங்கள் வந்து கேபிள் டிவி நிறுவனம் இல்லை தமிழ் அரசு தமிழ்நாடு அரசு சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம்

ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வந்து இந்த ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே கேண்டிடேட்ஸ் ரிலேட்டட் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் சரிங்களா இந்த ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் புதிய ஃபார்மேட் நியூ ஃபார்மேட் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து நியூ ஃபார்மேட் இப்போ வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்கக்கூடியது ஸோ இந்த ஃபார்மோட இன்னொரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன் டூ அப்ளிகென்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டூ அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க இது ரிவைஸ்டு தான் சரிங்களா ரிவைஸ்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இனிமேல் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடியது தான் இதில் வந்து பிஎஸ்டிஎம் பற்றி நீங்கள் இந்த பிடிஎஃப் முழுசாவே நீங்கள் ஒரு முறை பார்க்கறதுனாலும் பாருங்க சரிங்களா இதில் வந்து எங்கே நமக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் இந்த இடத்துல ஒன் டொண்ட்டி த்ரீ பேஜ் நம்பர் சரிங்களா அந்த ஃபார்ம் ஃபார்மேட் சர்டிஃபிகேட் இங்கேயும் இருக்கு இந்த பேஜஸ்லயும் நமக்கு வந்து அந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நூற்றி இருபது பேஜஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்திங்கன்னா தெளிவான தகவல்கள் தமிழ் வழியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது தமிழ் வழி கல்வி மூலம் படித்த நபர்களுக்கு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது பிரிவு இரண்டு டி சொல்லப்படுவது ஸோ திருத்தப்பட்ட சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறது சரிங்களா ஸோ தான் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ் படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னது தமிழ் வழியில் தங்களுடைய கல்வித் தகுதி முழுவதும் தமிழ் வழியில் மட்டுமே பயின்றதற்கான ஒரு சர்டிஃபிகேட் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான உரிமை கோரும் விண்ணப்பதாரர் அதற்கான சான்றவணமாக நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை அனைத்து கல்வித் தகுதியினுடைய படிப்பு காலம் முழுவதும் தமிழ் வழியில் மட்டுமே பயின்றதற்கான பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது மாற்றுச் சான்றிதழ் தற்காலிக சான்றிதழ் பட்டச் சான்றிதழ் பட்ட மேற்படிப்பு சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் குழுமம் அல்லது பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் ஆகிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து செய்ய இல்லை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே எபிடென்ஸாக நம்ம எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படி தமிழ் மீடியத்தில் படித்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது ரிவைஸ்டு தான் சரிங்களா உங்களோட எஸ்எஸ்எல்சி அதே போல ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகிட்டா இருக்கலாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகிட்டாக இருக்கலாம் காம்யூனிகேஷன் சர்டிஃபிகிட்டா இருக்கலாம் டிகிரி சர்டிஃபிகேட் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் இருக்கிறதா இருக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் கிட்டேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டா யூனிவர்சிட்டி கிட்டே போர்டு கிட்டேருந்து வாங்கின டாக்டாகாக இருக்கலாம் ஓகே ஸோ இது மூலமாக ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரிங்களா கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒன்றாவதுலேருந்து இருந்து பத்தாவதுன்னா எங்க எங்க படிச்சிங்களோ கல்வி தகுதியாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வாங்கணும் பத்தாவது குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா அதுக்கான பத்தாவது வரைக்கும் நீங்க சர்டிபிகேட்டா வச்சிருக்கணும் தமிழ் வழியில் படிச்சிருக்கோம் ஒரு டுவெல்த்து சொல்கிறாங்கன்னா டுவெல்த் வரைக்கும் நீங்க தமிழ் வழியில தான் படிச்சிருக்கீங்க ஒன்றாவதுலேருந்து இருந்து அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்போ தமிழ் வழியில் நீங்கள் பயின்றதற்கான சான்றிதழ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கல்வி நிறுவனத்தினுடைய பதிவாளர் இல்ல முதல்வர் தலைமை ஆசிரியர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இல்லை இருந்து கீழே குறிக்கப்பட்டுள்ள படிவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரையிலான ஒவ்வொரு கல்வித் தகுதியும் சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் கல்வித் தகுதியும் பத்தாவது வரைக்கும் படித்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் படித்ததற்கான ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் மார்க் ஷீட்லேயோ இல்லை உங்களுடைய டிசிலேயோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லையோ இல்லை ஏதாவது ஒன்றும் வந்து இருக்கணும் இல்லை நீங்கள் போர்டு கிட்ட இருந்தோ இன்னே வந்து யூனிவர்சிட்டிகிட்டையோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கணும் ஓகேவா அப்படி இல்லை அப்படி ஒரு ஃபார்மேட் உங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னா இவங்க கீழே சொல்லியிருக்காங்க இல்லையா இது நல்லா இந்த லைன் படிச்சுக்கோங்க தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றாவணம் எதுவும் இல்லை அப்படின்னா கல்வி நிறுவனத்தின் பதிவாளர் முதல்வர் தலைமை ஆசிரியர் தேர்வு கட்டுப்பட்ட அலுவலர் வந்து கீழே குறிப்பிட்ட படிவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரையிலான ஒவ்வொரு கல்வித் ஆனால் சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் நீங்க அப்படி சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இந்த உங்களுடைய தமிழ் வழியில் வாங்கி படிச்சுருக்கேன் அப்படிங்கிற ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்காது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இதுதான் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கான ப்ரிஸ்க்ரைப்டு ஃபார்மேட் தான் இது ஒருவேளை உங்களுக்கு நான் மேலே சொன்ன சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டோ டிசியோ இல்லை வந்து போர்டில் வாங்கினதோ ஓகே ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் தமிழ் தான் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எங்கேயும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வாங்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா இப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்துருப்பாங்க சரிங்களா கூடுதலாக இது வந்து பழசு நீங்கள் இங்கே பார்த்துட்டு சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு புது ஃபார்மேட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிஎஸ்டிஎம் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு இல்லையா இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன தெளிவாக அங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க தேர்வர் ஒன்று முதல் பத்தாம் வரை பன்னிரெண்டாம் வகுப்புறை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா ஒருவேளை உங்ககிட்ட டென்த்துக்கு சர்டிஃபிகேட் இருக்கலாம் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் மீதியை வந்து நீங்கள் வேறு ஸ்கூலில் போயிட்டு வாங்கி தான் ஆகணும் ஒன்றாவதுலேருந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுன்னா அங்கே போய்ட்டு சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் போய் வாங்கிக்கோங்க உங்கள் ஒருவேளை உங்களுடைய டிசியோ மார்க்ஷீட்டோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வாங்கி தான் ஆகணும் அங்கே ஒரு டுவெல்த்தில் நீங்கள் படிச்சிருக்கிறது ஒரு மா ஒரு சர்ட்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அங்கே தேவைப்படாது உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு நான் தமிழ் வழியில் படித்தேன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எல்லா இடத்துலையுமே வாங்கிக்கணும் சரிங்களா இங்கே யார் சைன் பண்ணுறாங்க கையொப்பம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்களை யார் வேணாலும் பண்ணலாம் முதல்வர் தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட ஆதி திராவிட அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்து தமிழ் தான் பயிடுச்சிருக்கீங்க ஸோ இந்த ஃபார்மேட் என்ன பெயர் எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு ஒன்றுலேருந்து பத்தா அப்போ பத்து வரைக்கும் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு இந்த இருந்து நான் வந்து படிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பள்ளியில் படித்தார் அப்படின்னா அது தெளிவாக அவங்க வந்து குறிப்பிடுவாங்க சரிங்களா இங்கே நிறைவு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓகே உங்கள் பெயர் போட்டு அவர்களுக்கு தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது வழங்கப்படவில்லை ஃபார்மேட்டில் அது இல்லை இப்போ ரிவைஸ் பண்ணது இது வழங்கப்பட்டதா வழங்கப்படவில்லையா அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைச்சதா இல்லையா ஓகே உங்களுக்கு அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த உள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மைக்கு இந்த சான்றிதழ் கையொப்பமிட்டுள்ளவர் முழு பொறுப்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் இங்கே சைன் பண்றாங்க அவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த ஃபார்மேட்டு இப்போ ரெவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து ஸ்கூலுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு இன்னொரு ஃபார்மேட் இருக்கு ஸோ இதில் வந்து இங்கே முதுநிலை பட்டம் பட்டயம் ஒரு டிப்ளமோ இருக்கலாம் டிகிரியா இருக்கலாம் அதாவது யூஜி பிஜி இது ரெண்டுக்கும் இதே யூஸ் பண்ணுங்க செகண்ட் ஃபார்மேட்டு ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலில் படித்ததுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க அங்கே போய் வாங்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பழைய ஃபார்மேட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட ஏற்கனவே மார்க்ஷீட்லாம் இருக்குது அதில் உங்களுக்கு வந்து தமிழ் வழியில் படித்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படாது இந்த ஃபார்மேட் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அதில் போனீங்கன்னா கேண்டிடேட் ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆறாவதாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இதில் ஒவ்வொன்றுமே அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகாக இருக்கலாம் இல்லை விடோ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் என்ஓசியாக இருக்கலாம் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கலாம் இன்செக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் இப்போ நான் சொன்ன ரிவைஸ்டு ஒரு திருத்திய பதிப்பு விண்ணப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் இதில் டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் கூட நீங்க போய் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தீங்கன்னா தகவல்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க சரிங்களா தமிழ் வழியில் பயின்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவைஸ் பண்ணது எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதே போல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த ப்ரஸ் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மாதிரி தேர்வு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்கான ஒரு மார்க் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இனி மற்ற எக்ஸாமினேஷனும் ஆன்லைனில் நடக்கும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இனிமேலுக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இதில் லாகின் பண்ணிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோ வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த டெமோ வீடியோவில் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு ஸோ இது டிகிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சாரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இவ்வளோதாங்க பிஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ப்ரெசிலேஸில் வந்திருக்கிறது இது தான் தேங்க் யூ இது இல்லாமல் உங்களுக்கு புக்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்னேஷிங்க தமிழ் வழி இங்கிலீ இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அதிகமாக டீம் டாட் காம் ஸ்லாஷ் ஷாப் அப்படிங்கிற பேஜில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தனித்தனியான புத்தகம் வேணாலே வாங்கிக்கலாம் இல்லை ஒட்டு மொத்தமாக குரூப் டூக்கான செட்டாப் புக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் குரூப் ஃபோர்க்கான செட் ஆப் புக்ஸ் வேணாலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ